எனக்கு அந்த தீர்க்க தரிசனம் தான் ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை கூட சக்தியை செலுத்தி அவன் மூலிமா அவரோட பகைவர்களை பழி வாங்குவாருன்ட்டு. அந்த மனுஷன் யாரும் இல்லை, நீ தான் சாம்சன். அதை புரிஞ்சுக்க சாம்சன், ஆண்டவர் உன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அதுதான் உண்மை. என்ன சொல்றீங்க நானா? உனக்கு எப்படி ஆண்டவர் இவ்வளவு சக்தி தராரு? என்னோட சக்தி முடிச்சு என்னோட முடியில இருக்கு, அதை வெட்டிட்டா என்னோட சக்தி போயிடும். ஒரு யூதனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்துச்சு? இதெல்லாம் வெறும் ஒரு கட்டுக்கதை, அவ்வளவுதான். இத தெரிஞ்சே ஆகணும். என்ன விட்டுருந்த? அவன் சக்தியை பத்தி நீதான் கண்டுபிடிக்கணும். மை ஜாலையா, அவனுக்கு கொஞ்சம் பேர் போதாது, நிறைய பேர் போங்க. அவனுக்கு ஒரு கடவுளோட சக்தி இருக்கு, அதிய ரெண்டு கண்ணாலையும் பார்த்தான். அவன் கடவுள் இல்ல. சாம்சன், நீ வேகமா கிளம்பு. தாக்குங்க, ஏமாத்திட்டாங்க. என்னோட பேரு சாம்சன், கடவுளோட கோபத்தை சந்திப்பீங்க.